ഫാൻസ് പറയുമ്പോൾ അത് ഫുള്ളായതുകൊണ്ട് വേറെ ഏതും കിട്ടിയില്ല. അപ്പൊ ഉള്ളത് വെച്ച് ഞാൻ അഡ്ജസ്റ്റ് ചെയ്ത് കാണാൻ വരികയാണ്. നല്ല വെയിറ്റിംഗ് ആണ്, നല്ല സപ്പോർട്ട്. എങ്ങനെയുണ്ടോ പടം? എങ്ങനെയുണ്ടാവും? പടം എങ്ങനെയാണെന്ന് വെച്ചാൽ ലോകേഷ് കനകരാജ് എടുത്തത് കൊണ്ട് നല്ല ഇതുണ്ടാവും. അതിൽ അതിൻ്റെ വെയിറ്റിംഗ് ആണ്. അതിൽ കണ്ടു നോക്കിട്ട് ഫുള്ള പറയുന്നത്. എന്തായാലും വിക്രമിനെ പോലെ ഉണ്ടാവോ അതോ കുറച്ചുകൂടെ അതിന് അതിന്റെ മുകളിൽ വരും? കളം ഉണ്ടാവും അതിന്റെ എല്ലാം കൂടെ. എൽ സി ഫുള്ളായിട്ട് വരല്ലേ? വരല്ലേ? അതിന്റെ കൂടെ എല്ലാം ഉണ്ടാവും. பொள்ளாச்சிலிருந்து வரோம். அங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து 4 மணிக்கு போறதா சொன்னாங்க, பட் ஆனா போடல. அதனால சரி இங்க இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ். சரி இங்க கௌமலை தியேட்டர் 2-3 தியேட்டர் எல்லாம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. கேரளாவில் மட்டும்தான், கேரளால தான் வந்து 4 மணிக்கு போடுறாங்க. சோ இங்க வந்து பாக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம், பட் இன்னும் ஒண்ணும் டிக்கெட் கிடைக்கல. 6 மணிக்கு தரேன்னு சொல்லிருக்காங்க. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா படமும் ஃபர்ஸ்ட் ஷோ தான் நம்ம ஊர்ல பாக்குறது, பட் இந்த வாட்டி தமிழ்நாட்டுல மிஸ் ஆயிருச்சு. சோ அதனால கேரளா வந்திருக்கோம். கிடைக்கும்னு நினைக்கிறோம், கிடைக்கணும் பாக்கலாம், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா இருக்கும். மாஸ்டர் போல இருக்குமா? அது நீங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன சொல்லுங்க? எக்ஸைட் பண்ணுறதுங்களா? எக்ஸைட் பண்ணுறது இல்லையோ, கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மாஸ்டரோட கொஞ்சம் பிளாஸ்டராக இருக்கும் படம். பிளாஸ்டராக இருக்கும், அடிபொலாக இருக்கும், மாசாக இருக்கும். மாசாக இருக்கும், நல்லா தான் இருக்கணும்ண்ணா. லோகேஷ் வேறு விக்ரம் விட கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். லோகேஷ் கனகராஜ் வேறு 10 மினிட்டு கண்டிப்பாக பார்த்துருங்கன்னு சொல்கிறாரு ஸ்டார்டிங்கில். அதனால் அது ஸ்டார்டிங்கில் வந்து பார்க்கணும். ஓகே, அது கண்டிப்பாக பார்க்குறக்கே வெறியாக இருக்கிறோம். நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து வந்தீங்க? இல்லை, நாங்கள் இந்த ஊர் தான். இந்த ஊர் தான். ஓகே ஓகே ஓகே, கொஞ்சம் பேர் தான். ஆனால் தமிழ்நாட்டில் கிடைக்காதனால நிறைய இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. கண்டிப்பாக கௌமாலியா ஃபர்ஸ்ட் டீம் தான். ஃபர்ஸ்ட் டைம் அப்போ 4 மணிக்கு ஷோவாக்கா? ஆ, 4 மணி ஷோ தான். 4 மணி ஷோக்கு தான் நானும் இருப்பான். அந்த இருப்பீங்களா? கண்டிப்பாக பாருங்க. சரிங்களா? ஓகே ஓகேண்ணா. மீன்ஸ் மீன்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மாசா? கண்டிப்பாக மாசா தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். விக்ரமோட அதிகம் எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஓகே, அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் நினைக்கிறோம். அப்போ பார்க்கலாம். ஏதோ எல்லாரும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கா? கண்டிப்பா. ட்ரெய்லரும் நல்லா இப்போ 2 நாள் தானே இருக்கா? ஆமாம், 2 நாள். தளபதி தனியான மெயின், தளபதி தான் எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லும். லியோ பாருங்க, லோகி பாருங்க போலே ஒரு ஃபுல் ஓரியன்டட் தளபதியோட பர்ஃபார்மன்ஸ் காணாம பற்றின ஒரு படம் ஆயிருக்குன்னு லோகி பாருங்கது. அது தனியான மெயின் எக்ஸ்பெக்டேஷன். பின்ன செகண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு லோக்கி. ஒன்றும் பறையானில்ல, விக்ரம், கைதி, மாநகரம் 3 படத்துட்டையும் ஹைப்பு கிரியேட் ചെയ്തതാണ്. ഇനിയും വരാൻ പോണത് ലിയോയില് എന്താന്ന് കണ്ടെന്ന് അറിയാൻ പറ്റുള്ളൂ. പിന്നെ അനിരുദ്ധ്, ഇത് 4 പാട്ട് എങ്ങാണ്ട് വന്നു കഴിഞ്ഞു. നാറെഡി, ബാഡാസ്, അൻപനും